வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே நாளை பதினைந்தாவது பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார் அசாமில் கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்வு இந்தியாவில் கூகுள் நிறுவனம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யும் பிரதமர் நரேந்திர மோடியுடனான ஆலோசனைக்கு பிறகு சுந்தர் பிச்சை அறிவிப்பு லடாக் எல்லையில் படைகளை திரும்பப் பெறும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இன்று நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை இந்திய சீன ராணுவ துணை தளபதிகள் பங்கேற்கின்றனர் தங்கம் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்வப்னா சுரேஷ் சந்தீப் நாயர் ஆகியோரை எட்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி குற்றவாளிகளை அரசு பாதுகாக்காது என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உறுதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமி தலைமையில் தமிழக அமைச்சரவை இன்று கூடுகிறது மாவட்டங்களில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்று சதவீதமாக அதிகரிப்பு பத்தொன்பது மாநிலங்களில் குணமடைந்தோர் சதவீதம் தொடர்ந்து அதிகரிப்பு விரிவான செய்திகள் இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பதினைந்தாவது பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு நாளை நடைபெறுகிறது கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளால் இந்த மாநாடு காணொலி காட்சி மூலம் நடத்தப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடியும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மைக்கேல் மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஓண்டர்லைன் ஆகியோர் இந்த காணொலி மாநாட்டில் பங்கேற்கின்றனர் கொரோனா தொற்றால் உலகளாவிய வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கம் மக்கள் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள தடை கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய ஐரோப்பிய நாடுகள் இடையேயான நல்லுறவு வர்த்தகம் முதலீடுகள் மற்றும் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் ஆகியவை குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்துகிறார்கள் இந்தியாவுடன் இணைந்து உலகளாவிய அளவில் பல்வேறு துறைகளில் செயலாற்ற ஐரோப்பிய யூனியன் நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது குறிப்பாக ஐரோப்பிய கவுன்சிலுக்கும் ஐரோப்பிய ஆணையத்திற்கும் புதிய தலைவர்கள் பொறுப்பேற்றுள்ள நிலையில் இந்த ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது அசாம் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் அங்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை ஆக உயர்ந்துள்ளது வட மாநிலங்களில் பல இடங்களில் தற்போது பலத்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அங்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக தாழ்வான இடங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் வெள்ளத்தில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதனால் பலியானவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரம்மபுத்ரா உள்ளிட்ட நதிகளில் அங்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இந்த கடும் வெள்ளப்பெருக்கால் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து பெய்துவரும் மழையால் அம்மாநிலத்தில் முப்பத்தி மூன்று மாவட்டங்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது இரண்டாயிரத்து எழுநூறு கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக நாநூற்று எண்பது நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் வாழ்க்கையை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திரமோடியுடன் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை ஆலோசனை நடத்தினார் கொரோனா தொற்று உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் நேற்று இருவரும் காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனையை நடத்தினார்கள் தொழில்நுட்பங்களின் ஆற்றலுடன் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது குறித்து அப்போது முக்கியமாக ஆலோசனை நடத்தப்பட்டது மேலும் தகவல் தரவுகளின் பாதுகாப்பு தனிநபர்களின் சுதந்திரம் ஆன்லைன் மூலம் கல்வி கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள புதிய பணி மாற்றங்கள் ஆகியவை குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர் மாறிவரும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்தியர்கள் அதிவேகமாக மாறி வருவதாக பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் உலகளாவிய அளவில் சிறந்த பொருளாதார கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருவது குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டார் வேளாண் துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் பல்வேறு தொழில்நுட்ப மாற்றங்கள் குறித்தும் இதனால் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவது குறித்தும் பிரதமர் அப்போது எடுத்துரைத்தார் கல்வி கற்பித்தல் டிஜிட்டல் பண பரிமாற்றம் உள்ளிட்ட பல துறைகளில் கூகுள் நிறுவனம் மாற்றி வரும் சிறந்த சேவையையும் பிரதமர் அப்போது பாராட்டினார் கொரோனா தொற்று தொடர்பான தவறான தகவல்கள் பரவாமல் இருக்க கூகுள் நிறுவனம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் பிரதமர் பாராட்டினார் பெங்களூருவில் தொடங்கப்படும் செயற்கை நுண்ணறிவு சோதனை கூடம் உள்பட இந்தியாவில் கூகுள் நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்கள் குறித்து பிரதமர் மோடியிடம் சுந்தர் பிச்சை எடுத்துரைத்தார் இந்த ஆலோசனை குறித்து பிரதமர் தனது ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் சுந்தர் பிச்சையுடன் மிகவும் இனிமையான உரையாடல் நிகழ்ந்ததாகவும் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ள உலகளாவிய பாதிப்புகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்திய கூகுள் தலைமை செயல் அதிகாரி பிச்சை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளார் பிரதமருடனான காணொலி ஆலோசனை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சுந்தர் பிச்சை அடுத்த ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளுக்குள் கூகுள் நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு திட்டங்களில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவுடனான கூகுள் நிறுவனத்தின் செயல்பாடுகளில் தற்போது ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து குறிப்பிட்டுள்ள அவர் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் அதன் டிஜிட்டல் பொருளாதார திட்டங்களிலும் கூகுள் நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் நான்கு முக்கிய துறைகளில் கூகுள் நிறுவனம் முதலீடுகள் செய்ய இருப்பதாகவும் சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளாா் சத்தீஷ்கர் மாநிலம் ராஜ்நந்த்கான் என்ற இடத்தில் நக்சலைட்டுகள் பதுக்கி வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்துகள் மற்றும் வயர்லெஸ் கருவிகளை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினார்கள் ராஜ்நந்த்கான் பகுதியில் கடந்த ஜூன் முப்பதாம் தேதி நடத்தப்பட்ட என்கவுண்டர் தாக்குதலில் காயமடைந்த நக்சல் தீவிரவாதியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த ஆயுத பதுக்கல் குறித்து தெரியவந்தது அடுத்து அந்த இடத்தை சோதனையிட்ட பாதுகாப்பு படையினர் அங்கிருந்து ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றினார்கள் இரண்டு பெட்டிகள் முழுவதும் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து துப்பாக்கி தோட்டாக்கள் தானியங்கி துப்பாக்கிகள் ஆறு கையெறி குண்டுகள் பன்னிரண்டு வாக்கி டாக்கி கருவிகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக ராஜ்நந்த்கான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிதேந்திரா சுக்லா தெரிவித்துள்ளார் நெடுஞ்சாலை பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் கனரக எந்திரங்களுக்கு பதிவு மற்றும் ஓட்டுநர் உரிமம் அளிக்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது என்று மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மத்திய தரைவழி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெடுஞ்சாலைகள் அமைக்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் கட்டுமான மற்றும் புனரமைப்பு கருவிகள் மற்றும் கனரக எந்திரங்கள் ஆகியவை மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வராது என்றும் இதனால் இத்தகைய கருவிகள் மற்றும் எந்திரங்களுக்கு பதிவு மற்றும் ஓட்டுநர் உரிமம் கேட்டு வற்புறுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலை கட்டுமான நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடுத்து இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதனை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கடைபிடிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஹரியானா மாநிலத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கும் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைக்கிறார் ஹரியானா மாநிலத்தில் இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய பொருளாதார வழித்தடம் அமைக்கப்படுகிறது தேசிய நெடுஞ்சாலை த்ரீ தேர்ட்டி போர் பி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த நான்கு வழி நெடுஞ்சாலை திட்டம் ரோஹானா ஜாஜர் இடையே முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் தொடர்புடைய இதர திட்டப்பணிகளை மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் மேலும் இருந்து நர்நாள் வரை இருநூற்று இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவிருக்கும் ஆறு வழி பசுமை விரைவுச்சாலை திட்டத்திற்கான பணிகளுக்கும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பொது சுகாதார செலவை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரிக்க அரசு திட்டமிட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வா்தன் தெரிவித்துள்ளாா் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பதினைந்தாவது நிதி ஆணையத்துடன் நேற்று ஆலோசனை கூட்டம் நடத்தியது இதில் பல விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது நாட்டின் பொது சுகாதார செலவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்த்த அரசு திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் பொது சுகாதார செலவில் ஆரம்ப சுகாதார செலவுக்கு மூன்றில் இரண்டு பங்கு நிதி ஒதுக்க வேண்டுமென ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினாா் பொது சுகாதார செலவில் மத்திய அரசின் பங்கு தற்போது முப்பத்தி ஐந்து சதவீதமும் மாநில அரசின் பங்கு அறுபத்தி ஐந்து சதவீதமும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த ஆண்டுக்குள் மாநிலத்துறையின் சுகாதார செலவை அவர்களின் நிதிநிலை அறிக்கை மதிப்பீட்டில் எட்டு சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்த்தவும் பரிந்துரை செய்யப்பட்டது கொரோனா தொற்று ஒழிப்பு பணிக்கான நிதி சேவையை நான்கு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி ரூபாயிலிருந்து ஆறு புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாயாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாற்றியமைத்துள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன ராணுவத்தின் துணை தளபதிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இன்று மீண்டும் நடைபெறவுள்ளது லடாக் எல்லைப் பகுதியில் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி இந்திய சீன ராணுவத்தினிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தால் எல்லையில் பதற்றம் நீடித்து வந்தது பதற்றத்தை தணிக்க இருதரப்பு ராணுவ மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டன இதனைத் தொடர்ந்து எல்லையிலிருந்து இருநாட்டு படைகளையும் விலக்கிக் கொள்ளும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய எல்லைகள் அமைந்துள்ள சுஷூல் கிராமத்தில் இந்திய சீன ராணுவத்தின் துணை தளபதிகள் மட்டத்தில் இன்று நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது எல்லையில் படைகளை பெறும் நடவடிக்கையில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது படைகளை படிப்படியாக பெற்று எல்லையில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று இரு நாடுகளின் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தங்க கடத்தல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சந்தீப் நாயர் ஆகியோரை எட்டு நாட்கள் காவலில் எடுத்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்துகிறது திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக முகவரிக்கு வந்த பார்சலில் முப்பது கிலோ கடத்தல் தங்கம் இருந்தது சுங்கத்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கடத்தல் சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சந்தீப் நாயர் ஆகியோரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் பெங்களூருவில் கைது செய்தனா் இந்த வழக்கில் இதுவரை நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆவணங்களை போலியாக தயாரித்து பயன்படுத்தியதாகவும் கடத்தல் தங்கம் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வழக்கு பதிவு செய்துள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சந்தீப் நாயர் ஆகியோரை எட்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி அவர்களை ஜூலை இருபத்தி ஓராம் தேதி வரை தேசிய புலனாய்வு முகமை காவலில் எடுத்து விசாரிக்கவுள்ளது இதனிடையே இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை பாதுகாக்க அரசு எந்தவித முயற்சிகளையும் மேற்கொள்ளாது என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உறுதிபட தெரிவித்துள்ளார் தேசிய புலனாய்வு முகமை மேற்கொள்ளும் விசாரணைக்கு கேரள அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் இது தொடர்பாக முதலமைச்சர் அலுவலகத்தில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டாலும் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் முதலமைச்சர் அசோக் கெலாட் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு எதிராக அம்மாநில துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் ஜெய்ப்பூரில் இன்று மீண்டும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுகிறது துணை முதலமைச்சர் சச்சின் பைலட்டின் எதிர்ப்பை தொடர்ந்து ராஜஸ்தானில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது அசோக் கெலாட்டின் அரசுக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் அசோக் கெலாட்டின் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நூற்று ஆறு எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டதாக அம்மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கூறப்படுகிறது இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அசோக் கெலாட்டின் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக அம்மாநில காங்கிரஸ் கட்சி செய்தித் தொடர்பாளர் சுஜிவாலா தெரிவித்துள்ளார் முப்பது எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக கூறிவரும் சச்சின் பைலட் விலகினால் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அம்மாநில காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மீண்டும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள இருநூறு இடங்களில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு நூற்றி ஏழு எம்எல்ஏக்கள் உள்ளனா் காங்கிரஸ் ஆட்சிக்கு பத்து சுயேச்சைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பாரதிய டிரைபல் கட்சி ஆகியவற்றைச் சேர்ந்த தலா இரண்டு உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது பிஜேபிக்கு எழுபத்தி இரண்டு உறுப்பினர்கள் உள்ளனர் பெரும்பான்மைக்கு நூற்றுவோரு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்பதால் ஆட்சி கவிழாமல் இருக்க துணை முதலமைச்சர் சச்சின் பைலட்டை சமாதானப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் இரண்டு தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் நேற்று சுட்டுக் கொன்றனர் காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அந்த பகுதியை காஷ்மீர் போலீசாரும் ராணுவத்தினரும் சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது இருதரப்பினரிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது இந்த தாக்குதலில் ஜெய்ஷே முகமது அமைப்பைச் சேர்ந்த இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா் இந்தியாவில் பத்தொன்பது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் குணமடைந்தோரின் விகிதம் தேசிய சராசரியான ஒன்று என்ற சதவீதத்தை விட அதிகமாக உள்ளது நாட்டில் இதுவரை மொத்தம் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினெட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் அறிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஒரே நாளில் இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி எட்டு பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதேவேளையில் இந்நோய் தொற்றிலிருந்து ஐந்து லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து நானூற்று அறுபது பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மூன்று லட்சத்து பதினோராயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் இரண்டு லட்சத்து அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து நானூற்று பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தொன்னூற்று ஓராயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி எட்டாயிரத்து நூற்று முப்பது பேர் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறாயிரத்து பேர் குணமடைந்துள்ளனர் தெலங்கானாவில் முப்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் பதினாறாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் மேலும் நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டாக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக தொன்னூற்றி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பேர் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டு வீடு திரும்பியுள்ளனா் தற்போது மாநிலம் முழுவதும் நாற்பத்தி எட்டாயிரத்து நூற்று தொன்னூற்றாறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று உயிரிழந்த அறுபத்தி ஆறு நபர்களையும் சேர்த்து உயிரிழப்பு எண்ணிக்கை இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்றாக உள்ளது இதில் அறுபதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ள நிலையில் தற்போது பதினாறாயிரத்து அறுநூற்று ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் சென்னையின் புறநகர் மாவட்டங்களான காஞ்சிபுரத்தில் முன்னூற்று இரண்டு பேருக்கும் திருவள்ளூரில் முன்னூற்று முப்பத்தி ஏழு பேருக்கும் செங்கல்பட்டில் இருநூற்று பத்தொன்பது பேருக்கும் நேற்று தொற்று கண்டறியப்பட்டுள்ளது மதுரையில் நானூற்று அறுபத்தி நான்கு பேருக்கும் கன்னியாகுமரியில் நூற்று எழுபத்தி நான்கு பேருக்கும் இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நேற்று பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டாக இருந்தாலும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு பரிசோதனையும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது தமிழகத்தில் கொரோனா தொற்றை தடுக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது இதில் தமிழகத்தில் தொடங்கப்படவுள்ள புதிய தொழில்கள் பிறப்பிக்க வேண்டிய அவசர சட்டங்கள் கொரோனா தடுப்பு சிறப்பு பணிகள் ஊரடங்கு தளர்வுகள் குறித்து விவாதிக்கப்பட குறிப்பாக மாவட்டங்களில் கொரோனா தொற்றை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கொரோனா தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தி மக்கள் தொடர்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களுக்கு நேற்று கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் நூற்று ஐந்து பரிசோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நேற்று வரை பதினைந்து லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான புத்தகங்கள் விநியோகிக்கும் பணிகள் இன்று தொடங்குகின்றன தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த புத்தகம் வழங்கும் பணியை தொடங்கி வைக்கிறார் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த நேரங்களில் புத்தகங்களை வாங்கிக் கொள்ள என்று மாணவர்களின் பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு வருகிறது ஒரு மணி நேரத்தில் இருபதுக்கும் குறைவான மாணவர்கள் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டு உரிய சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு கொரோனா பாதுகாப்பு முறைகளுடன் புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்த ஆலோசனைகளில் கவனம் செலுத்தி கொரோனா பேரழிவிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற அவசர ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக முதல்வருக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொடர்ச்சியான ஊரடங்கினால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மிகுந்த கவலை அளிக்கிறது என தெரிவித்துள்ளார் எந்த கட்சிகளுடனும் ஆலோசிக்காமல் தமிழக அரசு தன்னிச்சையாக செயல்பட்டதால் தமிழகத்தில் தற்போது பாதிப்பு அதிகரித்துள்ளது என அவர் குற்றம் சாட்டினார் கொரோனா பேரழுவிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் காஷ்மீர் சுற்றுலா தலங்களை இன்று முதல் படிப்படியாக திறப்பதற்கான வழிகாட்டுதல்களை ஜம்மு காஷ்மீர் அரசு வெளியிட்டுள்ளது கொரோனா தொற்று காரணமாக காஷ்மீரில் சுற்றுலாத்துறை கடந்த சில மாதங்களாக முடங்கிய நிலையில் இருந்தது தற்போது அங்கு நிலைமை ஓரளவு கட்டுக்குள் வந்துள்ளதால் சுற்றுலா தலங்களை இன்று முதல் படிப்படியாக திறக்க ஜம்மு காஷ்மீர் அரசு முடிவு செய்துள்ளது முதல் கட்டமாக விமானம் மூலம் வரும் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன காஷ்மீர் வருபவர்கள் விடுதிகளில் ஏற்கனவே முன்பதிவு செய்திருக்க வேண்டும் என்றும் திரும்பிச் செல்வதற்கான விமான டிக்கெட்டுகளையும் சுற்றுலா பயணிகள் முன்கூட்டியே பதிவு செய்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்டோர் சுற்றுலாவை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் மிகப்பெரிய மருந்து மற்றும் மருத்துவ கருவி பூங்காக்களை அமைப்பதற்கான இடங்களை தேர்வு செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் இறுதி செய்யப்பட்டு வருவதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநில நிதியமைச்சர் மன்பிரீத் சிங் பாதல் மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் சதானந்த கவுடாவை நேற்று சந்தித்து பேசினார் அப்போது பஞ்சாபின் பட்டிண்டா பகுதியில் மிகப்பெரிய மருத்துவ பூங்கா அமைப்பதை பரிசீலிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை மனு அளித்தார் அப்போது நாட்டில் மிகப்பெரிய மருந்து மற்றும் மருத்துவ கருவி பூங்காக்கள் அமைப்பதற்கான இடங்களை தேர்வு செய்யும் விதிமுறைகளை மத்திய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இறுதி செய்து வருவதாக மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்தார் மேலும் உரத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் கலந்து கொண்ட காணொலி காட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா நேற்று தலைமை தாங்கினார் அப்போது உர தொழிற்சாலைகளின் திறனை மேம்படுத்தவும் சமச்சீரற்ற உர பயன்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் சிதானந்த கவுடா வலியுறுத்தினார் மாலத்தீவில் உள்ள அறுபத்தி ஒரு தீவுகளுக்கு எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான உடற்பயிற்சி சாதனங்களை இந்தியா நேற்று ஒப்படைத்தது இந்த உடற்பயிற்சி சாதனங்களை மாலேவில் நடந்த நிகழ்ச்சியில் மாலத்தீவுக்கான இந்திய தூதர் சஞ்சய் சுதர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சஞ்சய் சுதர் மாலத்தீவுடன் இணைந்து செயல்படுவதில் இந்தியா மகிழ்ச்சியடைகிறது மாலத்தீவுக்கான நிதியுதவி கீழ் பல பணிகள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன மாணவர்களின் பயணத்திற்காக படகு ஒன்றையும் மாலத்தீவுக்கு இந்தியா கடந்த வாரம் வழங்கியது என்றார் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனா் இதில் ஐந்து லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதற்கிடையே எழுபத்தி ஆறு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனா் அமெரிக்காவில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்த நிலையில் உள்ளது அந்நாட்டில் இதுவரை முப்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் பதினைந்து லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எழுபத்தி இரண்டுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதினெட்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் பன்னிரண்டு லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூற்று பன்னிரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது பேர் ஐந்து லட்சத்து நான்காயிரத்து இருபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டில் மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு பன்னிரண்டாயிரத்து ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் மூன்று லட்சத்து மூன்றாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று ஆறு பேர் உயிரிழந்தனர் மெக்சிகோவில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து இருநூற்றி ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஐந்தாயிரத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்குக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று முப்பது பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் நிலைமை மோசமடைவதால் தொற்றை சமாளிக்க தேவையான விரிவான யுத்திகளை வகுப்பதில் உலக நாடுகள் முனைப்பு காட்ட வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது கொரோனா நிலவரம் உலகளவில் மோசமடைந்து வருவதாகவும் மீண்டும் பழைய இயல்பு நிலைக்கு திரும்பும் வாய்ப்புகள் தெரியவில்லை என்றும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் கெர்பேல்ஸ் அளித்த பேட்டியில் பல நாடுகளில் கொரோனா பரவல் நிலைமை மோசமடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றை சமாளிக்க விரிவான யுத்திகளை உலக நாடுகள் வகுக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் உலகளவில் புதிதாக தொற்று ஏற்பட்டவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் அமெரிக்காவில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகிலேயே அமெரிக்காவில்தான் அதிக அளவிலான கொரோனா பரிசோதனை நடத்தப்படுவதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் முப்பத்தி நான்கு லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர் இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று அளித்த பேட்டியில் உலகிலேயே அமெரிக்காவில்தான் கொரோனா பரிசோதனை அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகிறது என்று கூறியுள்ளார் பரிசோதனைகள் அதிக அளவில் மேற்கொள்வதால் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிக அளவு வெளிப்படுவதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் பல நாடுகளில் நோயாளிகள் மருத்துவமனைக்கு சென்றால்தான் சோதனை நடத்தப்படுகிறது என்றும் அதனால் அங்கு நோய் பாதிப்பு எண்ணிக்கை குறைவாக தென்படுகிறது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளாா் அமெரிக்காவில் தற்போது இறப்பு விகிதம் மிகவும் குறைந்துள்ளதாகவும் மருந்து மற்றும் தடுப்பு மருந்துகளை பயன்படுத்துவதில் அமெரிக்கா மிகவும் சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் நல்ல தகவல் வெளியாகும் என்றும் ட்ரம்ப் அப்போது கூறினார் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச விளையாட்டுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ காணொலி காட்சி மூலம் இன்று முதல் இரண்டு நாள் கூட்டம் நடத்துகிறார் நாடு முழுவதும் விளையாட்டு வளர்ச்சி மற்றும் நேரு யுவகேந்திரா சங்கதன் மற்றும் நாட்டு நலப்பணி ஆகியவை குறித்து திட்டங்கள் வகுப்பது பற்றி இன்றும் நாளையும் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஆலோசனை நடத்துகிறார் நாடு இரண்டாம் கட்ட தளர்வு காலத்தில் உள்ளது இந்நிலையில் விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்களுடன் பேசுவது முக்கியம் என்றார் கொரோனாவிற்கு எதிரான போராட்டத்தில் நேரு யுவகேந்திரா சங்கதன் மற்றும் தேசிய நலப்பணி தொண்டர்கள் மாவட்ட நிர்வாகத்தினுடன் இணைந்து செயல்பட்டனர் என்றார் டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே நாளை பதினைந்தாவது பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார் அசாமில் கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்வு இந்தியாவில் கூகுள் நிறுவனம் அடுத்த ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யும் பிரதமர் நரேந்திர உடனான ஆலோசனைக்கு பிறகு சுந்தர் பிச்சை அறிவிப்பு லடாக் எல்லையில் படைகளை திரும்பப் பெறும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இன்று நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை இந்திய சீன ராணுவ துணை தளபதிகள் பங்கேற்கின்றனா் தங்கம் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்வப்னா சுரேஷ் சந்தீப் நாயர் ஆகியோரை எட்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி குற்றவாளிகளை அரசு பாதுகாக்காது என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உறுதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவை இன்று கூடுகிறது மாவட்டங்களில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்று சதவீதமாக அதிகரிப்பு பத்தொன்பது மாநிலங்களில் குணமடைந்தோர் சதவீதம் தொடர்ந்து அதிகரிப்பு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்